ஹாப்பியா ஒரு ஹாப்பி சாதனை வின் லோகோ லான்ச் 110 மணி நேர லைவ் டாக் மாரத்தான் லட்சம் மரங்களோட மக்களால் உருவாகும் பிளாக் ஷீப் ஃபாரஸ்ட் நவம்பர் 20 முதல் 6 வரை பிளாக் ஷீப் யூடியூப் சேனல்ல மிஸ் பண்ணாம பாருங்க உலகத்திலே ரொம்ப கஷ்டமான காரியம் வந்து அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறது தான் தான் தன் உடலை வருத்தி தன் கதாபாத்திரத்தை மாத்தி கீழே விழுந்து ஓடி வந்து சறுக்கி கீழே சாப்பிட்டு விழுந்தாரு கீழே இருந்த 1000 பேர் கெக்க பெக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சாங்க 12 வயசுல அடுத்தவன் சிரிக்கணுங்கிறதுக்காக கீழே விட ஆரம்பித்த சாப்ளின் உலகம் முழுக்க எத்தனையோ கோடி மக்களை சிரிக்க வைத்தார்கள் தமிழ் திரையுலகம் உருவாக்கிய தமிழ் பேசும் சாப்ளின்களில் ஒருவர் எங்கள் அண்ணன் வையாபுரி அவர்களை வந்து வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் மிகப்பெரிய சந்தோஷம் பொதுவா உங்களை சந்திக்கிறதே எனக்கு பெருமையாக இருக்கும் ஏன்னா சாதாரணமாக வருவோம் தேடுவோம் ஒவ்வொருத்தரும் ஒரு மேலே வர்றதுக்கு எவ்வளோ முயற்சிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஒரு 4 உதவி இயக்குநர்கள் 4 செவத்துக்குள்ளே உட்காந்து பேசினா தான் ஒரு கதை உருவாகும் அதே மாதிரி ஒரு வீடு வேணும்னா அதுக்கு 4 பில்லர் வேணும் அப்போ தான் அந்த பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க இன்றைக்கி 4 பேர் ஆரம்பித்து ஒரு குடும்பத்தில் 200 பேரை சேர்த்துருக்கீங்கன்னா உண்மையிலே இது மிகப்பெரிய சாதனை அப்புறம் பொதுவாக நம்ம ராமோஜிராவிற்கு ஹைதராபாத் போனோம்னாக்கும் நீங்கள் வெறும் பணத்தை மட்டும் கூட்டாங்க வேறு எதுவுமே கூட்டு வர வேணாம் மற்றது எல்லாமே இங்கே இருக்குது வந்து ஷூட்டிங் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது எவ்வளவு பெரிய ஆள் ஆனால் நம்மளாலையும் அது முடியுங்கிறத நம்ம அரவிந்தா அன்னைக்கு எப்படி பார்த்தேன் விக்னேஷை எப்படி பார்த்தேன் உங்கள் இயக்குனர் அவர்களை எப்படி பார்த்தோம் ஆனால் இன்றைக்கி நீங்கள் உங்கள் கூட ஒரு 200 பேர்த்த கூட வச்சுக்கிட்டு நீங்கள் யாரும் சும்மா ரூமுக்குள்ளே வாங்க ஒரு படத்தை எடுத்துகிட்டு வெளியே போங்கன்னு அத்தனை டெக்னீஷியனையும் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்க உங்கள் மனசுக்குள்ளே வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு உண்மையிலே முதல்ல ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணுறேன் ஒரு வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க ஒரு படத்தை எடுக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது ஒரு தயாரிப்பாளருக்கு தெரியும் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போயிட்டீங்க 1000 ஜன்னல் வீடு 10 நாளில் எடுத்தோம் இது எல்லாம் நகைச்சுவையாக எடுத்துக்கிட்டோம் எல்லாம் நகைச்சுவை தான் ஆனால் அந்த படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குங்கிறது எடுத்தவங்களுக்கு தான் தெரியும் அதை எப்படி ரிலீஸ் பண்ணணுங்கிறது எவ்வளவு கஷ்டம் எடுக்கிறது ஈஸி ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் இன்னைக்கு அந்த படத்தை எடுத்து அதை ரிலீஸும் பண்ணி இன்னைக்கு மக்கள் மனசில் சப்பளங்கால் போட்டு உட்காந்துருக்குன்னா அதுக்கு உங்களுடைய உழைப்பு தான் காரணம் அன்றைக்கி அந்த இயக்குனரை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தும் போது என்ன சொன்னால் இவர் தான் இயக்குனர்னு செந்திலனை சொன்ன மாதிரியே செந்திலனை என்று சொன்னார் அப்போ அரவிந்த் பேசினேப்பா 2 நாள் நடிக்க சொன்னார் என்னப்பா 2 நாள் என்னப்பா எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்புறம் பார்த்தா 1/2 நாள் சேர்த்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி செந்திலனை சொன்னார் நடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு ஒரு பெரிய இயக்குநர்கள் படத்துக்கு பெரிய பேனரில் போய் நடிச்சுட்டு வந்துட்டு ஒருத்தர் ஒரு நடிகர் பகிர்ந்துக்கிறது வேறு ஆனால் இந்த மாதிரி பிளாக் ஷிப்னு சுட்டியரை வந்து விக்னேஷ் இவங்கெல்லாம் எடுத்தாங்கப்பா அங்கே அவ்வளவு நல்ல பசங்க போகிற சின்ன சின்ன பயில்களாக தான் இருக்காங்க நான் நல்லா எடுக்கிறாக்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுவே எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது ராஜ்மோகன் சாரும் பக்கத்தில் இருக்காரு ஆனால் ஹியூமர் மட்டும் இல்லை நீங்கள் எடுக்கிற படத்துலேயும் ஹியூமருக்கு பஞ்சம் இருக்காதுங்கிறது நீங்கள் பேசுலேருந்தே தெரியுது அதனால் உங்கள் கூட சேர்ந்து 201 ஆதரவில் நான் இங்கே ஒரு அக்ரிமெண்ட் போட்டேன் ஐடி கார்டு எடுத்து வைப்பா ஐடி கார்டு எடுத்து வச்சுருங்க நடிக்கலாமா முதல்ல நம்ம ஆப்லேயே வந்து பிஎஸ் வேல்யூ ஆப்லேயே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளவு எல்லாத்தையும் நான் கொண்டு வந்துட்டோங்கிறவன் நாளைக்கு ஒரு கிளினிக்கையும் திறந்தாலும் திறக்கலாம் ஆனால் அங்கே ஒரு கிளினிக்கு ஒரு டாக்டர் தேவை இருக்கு அது வரைக்கும் வெயிட் பண்ணும் நிகழ்ச்சியிலும் ரொம்ப அழகா அந்த காலையில எழுந்துருவாரு அங்க இருக்கவங்களாம் ஃபேமிலியா பாப்பாரு தன்னுடைய ஃபேமிலி உள்ள வந்தப்பையும் சரி இப்ப கூட முடிஞ்சதுல கிளம்பு போய் படி பாட்டு முடிஞ்சது ஒளியும் ஒளியும் முடிச்சுட்டு நீ ஒரு மணி நேரம் படிக்கணும் ஒரு சிறந்த குடும்ப மனிதராகவும் வாழக்கூடிய ஒரு உன்னத கலைஞர் அவரு அவருக்கு ஒரு கூடுதல் பாராட்ட நம்ம சொல்லணும் ஏன்னா மத்தவங்க கலைஞர் கலை அப்படின்னு ஓடும் பொழுது கொஞ்சம் அதை பேலன்ஸ் பண்ணாம விட்டுறோம்
ஃபேமிலியும் ரொம்ப அழகாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்கன்னா இன்னும் இன்னும் பெரிய உயரங்கள்லாம் உங்களுக்கு காத்திருக்கீங்க. இன்னும் நீங்கள் 4 இன்னிங்ஸ் 5 இன்னிங்ஸ் ஆட போகிறீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நம்மளுடைய ஆப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேலிஸ்ட் இருக்குன்னு அவரை பார்த்தாலே எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா சாப்பாடு ஒரு விஷயம் தான் நமக்கு பார்த்து பார்க்கும்போதே நிறைவு கொடுக்கும்ல, அந்த மாதிரி ஒன்று ஹியூமர் இன்னொன்று சாப்பாடு. இங்கே இன்டர்நெட்டை பொறுத்தவரையும் அந்த சாப்பாடு வந்து வித்தியாச வித்தியாசமாக நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒருத்தர். அவருடைய வீடியோஸ் பிஎஸ் வேல்யூக்கில் இருக்க போதுங்கிறத நீங்கள் தான் அறிமுகப்படுத்தி வைக்க போகிறீங்க இப்போ. ஸோ அந்த லான்ச்சுக்கு போயிடலாமானே. ஆமாம், ரெடி ரெடி ஸ்டெடி கோ. 3 2 1 விரைவில் அதுவும் கூட ஒரு இன்டகிரேஷனா பண்ணிருக்கோம். ஸோ ஒரு 2 கிலோ 3 கிலோ நல்லி எலும்பை ஒரே நேரத்தில் 10 நிமிஷத்துக்குள்ள சாப்பிடுவாரு. ஒரு 5 கிலோ பிரியாணியை சாப்பிடுவாரு. அவர் சாப்பிட்றத பார்க்கவே நமக்கு மனசு ரொம்ப போயிடும். அந்த வீடியோ ராஜ்கிரண் சார் மாதிரியா வீடியோ பார்த்துட்டுன்னு நம்ம இன்னைக்கு இதை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய டைம்ல வாங்கி சாப்பிடுவோம். அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாரு. 2.5 கிலோன்னு சேலஞ்ச் எடுத்தாலும் அவ்வளோதான் முடிஞ்சா இருக்கலாம். அதே மாதிரி குண்டாக மாட்டார். இப்படிப்பட்ட சாப்பாட்டு ராமன் அவர்களுடைய வீடியோஸை நீங்கள் இனி பிஎஸ் வேல்யூ ஆப்குள்ளேயும் பார்க்கலாம். ஸோ பிஎஸ் வேல்யூ ஆப்பில் விளாக்ஸ் கேட்டகரியில் ஃபுட் விளாக்ஸில் சாப்பாட்டு ராமன் அவர்களுக்குன்னு ஒரு தனி பிளேலிஸ்ட் இருக்க போது அவர் இதுவரையும் சாப்பிட்ட எல்லா வீடியோக்களும் இனி எக்ஸ்க்ளூசிவாக பண்ணக்கூடிய வீடியோக்களும் அதில் இடம் பெறப்போகுது. அவர் சாப்பிட்ட வீடியோ தானே, எல்லாமே அவர் சாப்பிட்டது தானே. சாப்பாடு செஞ்சு காட்டுற வீடியோ கிடையாது கிடையாது. அதான் இப்படி ஒரு ராமனை நீங்க இனிமேலும் பார்க்க முடியாதுங்கிறதுக்காக அந்த வீடியோ. ஆமா, அவர் நிறைய பேர் கூட சேலஞ்ச் விடுவாருன்னு. இப்போ நம்ம டீம் கூட சேலஞ்ச் விட்டார். நம்ம டீமில் 3 பேர் 2.5 கிலோ, அவர் வந்து 2.5 கிலோ நல்லி எலும்பு. நம்ம பசங்க 2 மணி நேரம் ட்ரை பண்ணி முடியலை, 20 நிமிஷத்தில் காலி பண்ணிட்டார். ஸோ இந்த சேலஞ்ச் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இதை பார்க்கறதுக்கு பெரிய க்ரௌட் இருக்கு, பாராங்களுக்கும் கடிச்சு தின்றுவார். ஸோ அது அந்த பிளேலிஸ்ட் இப்போ நம்மளோட பிஎஸ் வேல்யூக்குள்ள இருக்கு. ஸோ குடும்பங்கள் கொண்டாடும் பிஎஸ் வேல்யூ ஆப்புக்குள்ள இதுவும் இருக்கு அப்படின்றத இன்னும் அனுப்பினா பதிவு பண்ணுறோம். அதை லான்ச் பண்ணி வச்சதுக்கு நன்றிண்ணே. அண்ணே உங்க கூட ஒரு சின்ன கேம் விளையாடணும்னு ஆசைப்படுறேன். ஓகே ஓகேண்ணா. இப்போ என்னன்னா ட்ரீம் டீம்னு இது. ஓகே, இப்போ வந்து இது ஒரு ட்ரீம் டீம். ஓகே, உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸும் அதில் பாயிண்ட்டும் உங்களுக்கு தெரியுதானே? பிளாக் ஷீப் கூட இருக்கு ப்ரொடியூசர்ல. ஆமா, சரி ஓகே, ஆரம்பிக்கலாமாண்ணே. 60 செகண்ட்ஸ் ஆரம்பிக்கலாமா? 60 செகண்ட். ஆமாண்ணே. ஓகே, யுவர் 60 செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நவுண்ணே. 50 சங்கர் சார். சங்கர் சார், ஓகே. ரஜினி சார். 50 100 முடிஞ்சுண்ணே. ஹீரோயின்ல இருந்து அனிருத். அனிருத் சிறப்பு. 140. இது யாரு ஹீரோயின்ஸ்ல? விட்டுலாம். டைரக்டர் சங்கர் சார். ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுங்க நம்பர். ஆமா, ஹீரோ ரஜினி சார். ரஜினி சார் 50 100. ஹீரோயின் வந்து நயன்தாரா மேடம். 50 150. மியூசிக் வந்து ரஹ்மான் சார். முடிஞ்சு போச்சுனே, ப்ரொடியூசரே இல்லாம பண்ணி ப்ரொடியூசரே இல்லாம அவங்க ரெண்டு பேத்துல யாரோ ஒருத்தர் நாலு பேர் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா இப்பெல்லாம் அப்படித்தான். இப்போ உங்களுக்கு ப்ரொடியூசர் யாரும் கிடையாது இல்ல? ஆமா, நீங்க எடுக்கிற படத்துக்கு நீங்களே தான் ப்ரொடியூசர், ஆக்டர், டைரக்டர் எல்லாமே நம்ம தான். ரிலீஸ் பண்றது நம்ம தான். அந்த மாதிரி இவங்க 4 பேருமா சேர்ந்து ஒரு படத்தை எடுக்கட்டும், பிளாக் ஷீப் கூட சேர்ந்து ரிலீஸ் பண்ணட்டும். சூப்பர் சூப்பர்.
60 வினாடிகளில் அற்புதமான ஒரு டீமை ஃபார்ம் பண்ண அண்ணனுக்கு நன்றி. இந்த நிகழ்வுல மூணாவது முக்கியமான சாதனை, ஒன்னு விண்ணிலை ஏறுறது, இன்னொன்று நம்ம பேசிக்கிட்டு இருக்குது, இது வந்து ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்க்கு. உலகிலேயே முதல் முறையா மக்கள் முதலீட்டு கார்டு யூடியூபர்கள் உருவாக்குறது, இதான் முதல் முறை. பிளாக் ஷீப் ஃபாரஸ்ட்னு சொல்லி ஒரகடம்ல ஒரு 20 ஏக்கர்ல 110,000 மரங்களோட கார்டு உருவாக்குறோன்னு. ஸோ அதற்கான மரங்களை மக்கள் வாங்கிட்டும் இருக்காங்க. அதை வாங்கக்கூடியவங்களுக்கு பிஎஸ் வேல்யூனுடைய ஒரு ப்ரீமியம் ஆக்சஸும் கிடைக்குது, ப்ளஸ் அதை மக்களும் மரத்தை வாங்கணுன்றதுக்காக வாங்கிட்டு இருக்காங்க. மரத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்லிட்டு, நீங்கள் ஒரு மரம் வாங்கினா யார் பேரில் வாங்குவீங்க, யார் பேரில் வளங்கணும்னு நினைக்கிறீங்க அந்த காட்டில்? நான் இப்போ தான் சொல்லிட்டு வந்தேன், இருந்தாலும் அப்புறம் இன்னொரு தடவை சொல்கிறேன். பொதுவாகவே நம்ம சிட்டிக்குள்ள வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குக்கருக்குள்ளே குடும்பம் நடத்துகிற மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு அரை கிரவுண்டு வீடு இருந்தால் அதிலே 5 மாடி கட்டியிருப்பாங்க. ஆனால் நான் 1 கிரவுண்டு இடத்துல 1,200 ஸ்கொயர் ஃபிட்டு பில்டிங்கும் பாக்கி 1,200 ஸ்கொயர் ஃபிட்டு ஃபுல்லாகவே இடம் விட்டு தான் கட்டியிருக்கேன். ஆல்ரெடி எனக்கு அதில் ஒரு ஆசை, தென்னை மரம், வாழை மரம், மருதாணி, துளசி, கத்தாழை எல்லாமே வீட்டில் இருக்குது, எல்லா செடிகளும் இது. இப்போ என் மனைவி வந்து மாடியிலையும் செடி வளர்க்க ஆரம்பிச்சு மாடியிலையும் தோட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஆரம்பத்துலேருந்தே அதில் எனக்கு ஒரு விருப்பம் உண்டு. வந்து கேட்ட உடனே நம்ம பிளாக் ஷீப் ஃபாரஸ்ட்டில் 1, 2 எல்லாம் பத்தாது, நம்ம குடும்பத்தில் எல்லாருமே செடி மரங்களை நேசிக்கிறதுனால 4 பேர்லேயும் 4 மரம் வாங்கிடலாம் முடிவு பண்ணி சொல்கிறாங்க. மிகச்சிறப்பு மிகச்சிறப்பு மிகச்சிறப்பு, ரொம்ப சந்தோஷம். மனைவி, மகன், மகள், நான் 4 பேர். இப்போ ஒரு மரத்தை நீங்க இங்க நட்டுவீங்க, 4 மரம் உங்களுடைய பேர்ல அந்த காட்டுல இருக்க போது இப்போ ஒரு மரத்தை